ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாடுறோம். சரி பசங்களா, இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியும், நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க பாருங்க, நான் எல்லாத்தையுமே தயாரா வச்சிருக்கேன். ஓ மசா, அப்படின்னா நீ இன்னைக்கு மீன்கார வேஷம் போட போறியா? வீட்டையும் மடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க, ருசியான மீன் இருக்கு, வாங்க வாங்க. வாழை மீன், விலங்க மீன், வஞ்சர மீன், எல்லா மீன் இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நீ சொன்ன கதை சும்மா சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் உனக்கு கதைலாம் சொல்லல, மீன் கடைக்காரர் நடிச்சு காட்டினேன். உங்ககிட்ட டாய் மீன் இருக்கா மசா? இருக்கு, இந்தாங்க. ரொம்ப நன்றி. யோஷினா கமஸ், நீங்க எங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏன், என்னாச்சு, ஏன் கேக்குற? இல்ல, இந்த டாய் மீன் தேர்ந்தெடுத்த ரகசியமா ஏதோ சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அவ சொல்றது சரிதா. சொல்லுங்க மிஸ், ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துச்சா என்ன? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அப்படினா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா மிஸ்? என்ன உளறிட்டு இருக்க? ஏய், எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கூல விட்டு அனுப்புறதுலயே ஆர்வமா இருக்க. எதுக்கு கோபப்படுறீங்க? அப்ப ஷின்சன் சொல்றது உண்மைதானே? நீ நீ அவன் உளறிட்டு இருக்கா, நீ அவன் கூட சேர்ந்துக்காத. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த சின்ன பசங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம போச்சன் இருக்கானே ரொம்ப புத்திசாலி. நம்ம சந்தேகம் எதுவா இருந்தாலும் இவன் கிட்ட தாராளமா கேட்டுக்கலாம். உங்களை வரவேற்கிறேன், வந்து உட்காருங்க. ஓகே. என்ன இது, அமைதியா இருக்கா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன மீட்டிங்? அது ஒண்ணும் இல்லப்பா. போய் சொல்லாதீங்க இப்படி எல்லாம். வம்ப பண்ணாத ஷின்சான். போச்சன், நீ இன்னைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி தானே? யார் சொன்னா நான் ஒரு டாக்டர்? அப்படின்னா நீ டாக்டரா தான் விளையாடிட்டு இருக்கியா? சயின்டிஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அஜயோ பாவம், எகியுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இனி பேசி பிரயோஜனம் இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். டாடா, பாய் பாய்.